யூடியூப் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா இது யார் இந்த குரங்கு அவ்வளோ வச்சுருவோம். ஐயோ ஃபோன் வேறு எதாவது பார்க்கணுமா? ஃபோன் நெட்வொர்க் இல்லை, ப்ரோமோ வரும். ப்ரோமோ சில டைம் ப்ரோமோ நல்லா இருக்கும், ஆனால் எபிசோடு அவங்க வந்து பேரா பண்ணுறதுனால அந்த பிடிச்சி எடுத்து கதை போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. KANMANI கண்மணி மனோகரன். நான் செல்ஃபியே எடுக்க மாட்டேன். Hi, this is Sweetie and you are watching me in Talks of Cinema. Hi viewers, welcome to Talks of Cinema. இன்றைக்கி நம்ம கூட பாரதி கண்ணம்மா சீரியலோட ஆர்டிஸ்ட் ஸ்வீட்டி இருக்காங்க. அவங்க கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி. ஸோ இன்றைக்கி நம்ம அஞ்சலியோட தான் வேர் இஸ் யுவர் ஐடி கார்டு விளையாட போகிறோம். காலேஜ்லயே ஐடி கார்டலாம் போடணும்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல முக்கியம் இல்ல, ஸ்கூல்ல முக்கியமா? இப்ப முக்கியம், இப்ப முக்கியம், இப்ப முக்கியம்னா எங்களுக்கு அதுதான். சரி, வேர் இஸ் யுவர் ஐடி கார்டுனா ஒரு சிம்பிளான விஷயம். இதுல வந்து நம்ம சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா பத்தி தான் பேச போறோம். சோ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஐயோ, அந்த அதெல்லாம் இல்லையே. இது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப்ல இல்ல. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட தான் செலக்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. சரி, என்ன நீங்க நோட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்லாம் இருக்காம இருக்க முடியாது. வாட்ஸ்அப் இருக்கு, Facebook, Facebook இல்ல நிஜமா. சரி, ஓகே, இல்லாத நான் கேட்க மாட்டேன். Twitter இல்ல, நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளரல. YouTube கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஆமா, சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீனா என்ன பேர்ல இருக்கீங்க நீங்க? கண்மணி மனோகரன் இன்ஸ்டா ஐடி. ஸ்வீட்டி? ஆ, ஸ்வீட்டி கீழ இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க ஆடியன்ஸ். கண்மணி மனோகரன்ன்றது வந்து என்னோட குழந்தைய பிறந்தப்போ அந்த ஜாதக படி வைப்பாங்க. குழந்தையா இருக்கும் போது ஜாதக பேர் வந்து கண்மணி மனோகரன். ஸோ அதுக்கப்புறமா மாத்துறது வந்து ஸ்வீட்டி. ஸ்வீட்டி. ஸோ கண்மணி மனோகரன் பேர் தான் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் சென்டிமெண்டலாக இருக்கட்டும் சொல்லிட்டு உங்க பேரோட சொல்லிடுங்க பார்ப்போம் ஆடியன்ஸுக்கு, ஏன்னா அப்போ தான் ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா. கண்மணி மனோகரன், அதான் இன்ஸ்டா ஐடி. இது ஆல்பாபெட்டிக்கலா சொல்லுங்க. ஆல்பாபெட்டிக்கலா? KAN. அந்த மாதிரி சொல்லுங்க. சொல்லுவா KANMANI. கண்மணி மனோகரன். இந்த ஸ்லாஷ்லாம் எதுவும் வராது, நடுவில் வரும். ஏ, அது பார்த்து என் பேர் கண்மணி போடல வந்துருங்க. ஃபேக் ஐடிஸ் இருக்குங்க. ஃபேக் ஐடிலாம் இல்லை. உங்கள் இதில் எதுவும் ஃபேக் ஐடி கிடையாது. ஏதாவது ஃபேன்ஸ் பேஜ். ஆ, ஃபேன்ஸ் பேஜ். ஃபேன்ஸ் பேஜ் என்னென்ன இருக்குது? ஃபேன்ஸ் பேஜ்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு அலைஞ்சு இருக்கும். அவரோட அஞ்சலி ஃபேன்ஸ் பேஜ்னு ஒரு ரெண்டு இருக்கும். அதில் பெருசாக போஸ்டில் கூட இருக்காது. ஃபாலோ பண்ணுங்களா அது நீங்கள்? ஆ, கண்டிப்பாக. அவங்க நம்மளுக்காக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் எனக்கும் அகிலனுக்கும் சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் பேஜ் இருக்கு, அஞ்சலி அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் பேஜ். ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து அவங்க வந்து பேரா பண்ணுறதுனால ரெண்டு பேரும் சேர்த்து கழுதை போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் பேஜ் எங்கே. ஸோ ஃபேன் பேஜ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கா? ஆ, ஓரளவுக்கு இருக்குங்க. எங்கள் பேஜ் பெருசாக ஆக்டிவாக இருக்காது. ஓவரால் பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸ் பேஜ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் நான் அப்போ தான் வாட்ஸ்அப்லலாம் அது போட்டிருப்போம் அந்த போஸ்ட்டு, திடீர்னு பார்த்தா இங்கேயுமே இருக்கும். அவங்க அந்தளவுக்கு ஸ்பீடாக உடனே பண்ணிடுறாங்க, நல்ல விஷயம் அது. ஸோ 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 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்போ ஆரம்பிச்சிங்க ஞாபகம்? இப்போ ரீசெண்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி இருந்தது, அதில் பெருசாக நான் போஸ்ட்லாம் பண்ணுறேன். ஒன்று ரெண்டு ஃபோட்டோ தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டுதானே ஆடிஷன்? இல்லை, அது ஒன்று ரெண்டு தான் போடுறேன். நான் அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அவங்க கூப்பிடல, நான் அந்த போஸ்ட் பார்த்தா நான் போய் பேசினேன். ஸோ வந்து நான் பெருசாக போஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாலெலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அது வந்ததுக்கப்புறம் டேரக்டர் சார் டைவர் செஞ்சு போஸ்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்கறதுனால அப்பப்போ ஏதாவது டேரக்டர் சார் கேட்கறதுனால பாப்பிட்டு போஸ்ட் பண்ணுறேன். இல்லைங்க, அப்போ தெரியும்ல நான் இருக்கேன். ஸோ அதனால பண்ணு, யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அவர். சரி, ஓகே. இந்த ஐடியா ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட் யாரை ஃபாலோ பண்ணீங்க? ஃபர்ஸ்டா இந்த ஐடி ஆரம்பிச்சோடனே ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணேன். ஓ, செலிபிரிட்டி ஆயிட்டீங்க அதனால பார்த்தீங்களா? இல்லைங்க, சொல்லிட்டீங்க பாரு. அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் பார்த்துங்க, செலிபிரிட்டி ஆனோன்னா உங்களெலாம் அன்ஃபாலோ பண்ணுறது தான் கேட்டாங்க என் ஃப்ரெண்டெல்லாம். இப்போ எதுக்கு என்ன அன்ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு? இல்லை, அது கொஞ்சம் அஃபிஷியலாக கொண்டு. இப்போ ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன், உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்னோட இமேஜ் டேமேஜ். ஸோ நான் அஃபிஷியலாக கொண்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, அதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுவியா? இன்னும் நான் ஒன்று அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் சரி, நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் அஃபிஷியலாக கொண்டா இருக்கட்டும், நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறையா தேவையில்லாத பேஜஸ்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ண முடியும், உங்களை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை, இல்லை, இப்போ உங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணலையா? இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லையா? ஆ, ஒரு 300 பேர் ஃபாலோ பண்ணுறேன். எதுனா அந்த மேக்கப் ரிலேட்டடாக, ட்ரெஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் வேறு நம்ம விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டாக. யாரை ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஸ்ட் நான் கேட்குறேன், யாரை ஃபஸ்ட்டு ஃபாலோ? அது வந்து ஃபஸ்ட்டு பிரவீன் சார் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அவர் தானே ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஃபாலோ பண்ணிட்டீங்க? எஸ், இன்ஸ்டாவில் பழைய ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டு புது ஃபாலோ பண்ணிட்டீங்க. இதில் எடிட்டிங்கில் போயிடுமா? அதெல்லாம் போகாதுங்க.
இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நான் எதுக்கு அவங்களாம் அன்ஃபாலோ பண்ணேன்னா, இப்போ என்னோட பப்ளிக் அக்கௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. பப்ளிக்கே ஃபாலோ பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுங்க இல்லை கேளுங்க. ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க போய் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல மனசில் தான் நான் ஃபாலோ பண்ணேன், வேற எதுவும் இல்லை. சமாளிக்கிறேன். ஓகே, அப்புறம் யார பிளாக் பண்றீங்க? ஓபன் பண்ணுங்க பாப்போம். இன்ஸ்டாலயா? இன்ஸ்டா யாரை பிளாக் பண்ணலங்க? ஷூர் அது பப்ளிக் அக்கவுண்ட்ல பிளாக் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. சோ இன்ஸ்டால யாரை நான் பிளாக் பண்ணேன்? அப்புறம் மெசேजेस எத்தனை அன்ரீட் மெசேजेस உங்களுக்கு? இல்ல நான் எல்லாமே ஓபன் பண்ணி பாத்துるேன். காட்டுங்க. சீரியஸா? நம்மளுக்கே ஒரு 4-5 பேர் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் ஓபன் பண்ணி பார்க்கணும்ல. ஸ்டார்டிங் எத்தனை எடுத்து வந்து தள்ளி. அவங்க லாஸ்ட் டைம் என்னோட இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. யாரு? அனுப்புவாங்க. எத்திராஜ் கேர்ள்ஸ், எத்திராஜ் குயின்ஸ் இந்த மாதிரியா? எத்திராஜ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. அப்புறம் எங்க கேங்குக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அப்புறம் அவுட்டிங்லாம் பிளான் பண்ணுவோம்ல. ஸோ அவுட்டிங் ஒரு அந்த குரூப் பேர் சொல்லுங்க. அதுதான் இப்போ அந்த பிளானிங் குரூப் இப்போ இல்லை, வேண்டாம். இல்லை அந்த எத்திராஜ் குரூப் பேர் பேர் பிபிஎம். ஏன்னா நாங்கள் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்ல, ஸோ பிபிஎம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. அது இன்னுமே இருக்கு. இன்னும் யாராவது சும்மா ஒரு ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு தான் தெரில, ரொம்ப லாஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம்
எல்லா குரூப்பும் மியூட்ல தான் இருக்கும் மோஸ்டா. செலிபிரிட்டிஸ்னா அப்படிதான். அப்படி இல்ல, இங்க வர நிறைய பேர் அதான் சொல்லுங்க. அதான் அப்படியா இல்ல? ஏன் மியூட்லன்னா அவங்க வந்து ஏதாவது வேணும்னே என்ன இது பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் நான் இங்க வெளியே இருக்கேன் பேசாதீங்க, வேணும்னே டெக்ஸ்ட் பண்ணி வெறுப்பு எல்லாம் ஏத்துவாங்க. அதனால மியூட். அதான் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ சேஞ்ச் பண்ணலாம் நினைச்சு வெளிய வந்தேன். கடைசியா வந்ததுக்கு அப்புறம் கேஞ்சி அத கொஞ்சம் ஆரோ கோலர்ல வெளிய வந்துட்டேன். திருப்பி ஜாயின் பண்ணு. சரி, சோ இப்போ வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் ப்ளாக் பண்ணிருக்கீங்க அப்படி நம்பறோம்? ப்ளாக் என்ன, யாரும் ப்ளாக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்வீட். யாருமே யார் மனசையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. கரெக்ட். அண்ணா எதுக்குள்ள போனா ப்ளாக் தெரியும்? அந்த அக்கவுண்ட் பிரைவசி நினைக்கிறல. நான் யாரையும் ப்ளாக் பண்ணல. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. ஓகே. எஸ். பாத்தீங்களா, யாருமே பண்ணல. கீழ ரெண்டு பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கங்க, ப்ளாக் பண்ணிட்டீங்களா? ஐயோ, தெரியாம சேவ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். இல்ல, தெரியாம ப்ளாக் பண்ணிட்டேங்க உங்களை. இப்படி திருப்புங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, யாரு நான் சொல்ல? சொல்றாதீங்க. மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா ஒரே ஒருத்தங்க தான். ஒரே ஒருத்தங்க இல்லங்க, ப்ளாக் பேருங்க. 10 பேர். 10 இதுக்கும் வருவீங்க. Facebook இல்ல, பெருசா ஐடியா இல்ல. அது எதுக்கு பண்ணுங்க? நீங்க காலேஜ் படிக்கும்போது இருந்தே யூஸே பண்ணது இல்ல Facebook. என்னன்னா ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஆர்வமா இருக்கும்ல Facebookல என்ன இருக்கு பார்க்கலாம். சோ அப்ப இன்ஸ்டால் பண்ணுவேன். ரேண்டமா எல்லாரும் ஹாய் ஹாய் ன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, ஓபன் பண்ணிட்டு அதுல என்ன பண்றதுன்னு தெரியாது. போய் ஓபன் பண்ணிட்டோம், என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருப்பேன். சோ அப்புறம் என்னோட பாஸ்வேர்டு இதெல்லாம் மறந்துடும் எனக்கு, என்ன போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பேசுறாங்க. பெருசா நான் பார்க்க மாட்டேன். எஸ், நெட்வொர்க் இல்லைங்க. நெட்வொர்க் இல்லையா? எனக்கும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை, பட் நெட்வொர்க் இல்லை. நீங்கள் சும்மா அந்த சர்ச் மட்டும் சர்ச்சில் கூட இல்லை பாருங்க. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சு. இல்லை, நோ கனெக்ஷன் பார்த்தீங்களா? சரி, ஓகே. ஸோ யூடியூப்ல அவங்களுக்கு யூடியூப்ல லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்துருப்பேன், ஏதோ சாங் தான் ஒன்று பார்த்தேன். இல்லை, நீங்கள் சரி சொல்ல வேணாம். எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூடியூப்ல என்னென்ன வீடியோஸ் பார்ப்பீங்க? ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய அதான் சாங்ஸ் பார்ப்பேன். இந்த பழைய சாங்ஸ்லாம் இருக்கும்ல, பிரபுதேவோட சாங்ஸு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் போர் அடிச்சா, அப்புறமா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் ஏதாவது மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேடி பார்ப்பேன். மற்றபடி பெருசாக யூடியூப்லாம் பார்க்குறதில்ல. எப்பயாவது ரொம்ப போர் அடிக்குது, தூக்கம் வரல அப்படின்னா பார்ப்பேன். போன்ல வேற பாக்கணுமா? போன்ல நெட்வொர்க் இல்ல. எஸ், தப்பிச்சிட்டேன். அடிக்கடி நீங்களே செல்ஃபி எடுத்து இதெல்லாம் முடிப்பீங்களா? நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன். சோ கேட்பாங்க, தயவு செஞ்சு ஏதாவது போட்டோஸ் போடுங்க அப்படின்னு. எனக்கு அதுவே பிடிக்காது. செல்ஃபி எடுத்தா நடுவில் போய் மூஞ்சி காமிச்சிட்டு வந்துடுவேன். மற்றபடி நான் ரொம்ப செல்ஃபி பிடிக்கலாங்க. அடிக்கடி இன்ஸ்டால எந்த செலிபிரிட்டி ஐடி குள்ள போய் பாப்பீங்க? அவங்க ப்ரொஃபைல் யாரு? அடிக்கடி எங்க இது ஃபேன்ஸ் பேஜ் தான் போய் பாப்போம். ஃபேன்ஸ் பேஜ் பாப்பீங்க? ஒத்துக்கிறேன். நான் கேக்குறது செலிபிரிட்டி. செலிபிரிட்டி யாரும் இல்ல. செலிபிரிட்டி போய் தேடி பார்த்ததில்லை, ஃபாலோ பண்ணதில்லை. பெருசாக யாரையும் ஃபாலோவும் பண்ணலை.
இல்லை பிரவீன் சார் பிரவீன் சார் பெருசாக போஸ்ட் பண்ண மாட்டார் அவர் ரொம்ப இன்ஸ்டாலெலாம் எதுவும் போஸ்ட் பண்ண மாட்டார் ஸோ அவரது நான் ஃபாலோ பண்ணுறேன் பட் யாருக்கும் தேடி போய் பார்க்கறது இது வரைக்கும் எந்த ப்ரொஃபைல் உள்ளையும் போய் யாரையுமே யாரையுமே பார்த்ததில்ல பாரதி கண்ணம்மா மீம் பேஜ் அதெல்லாம் உங்க சீரியல் பத்தி பண்றாதீங்க மீம் கிரியேட்டர்ஸ் அவர்களே இவங்க சீரியலுக்கு வந்து மீம் இல்லைன்னு ரொம்ப கெத்தா சொல்றாங்க நீங்க கமெண்ட்ஸ்லயே மீம் போடுறாங்க பாருங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே கீழே வந்து எங்கிட்டியா நல்ல வீடியோங்க மீம் போடாதது இல்ல இல்லங்க நல்ல விதமான மீம்ஸும் நிறைய இருக்குல்ல நாங்க வந்து நெகட்டிவான மீம் சொல்ல பாசிட்டிவான மீம் அது போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நீங்க அதான் இப்ப சொல்றேன் அது பண்ணுவாங்க அது என்னோட சீரியல்ல இருந்து ஏதாவது ஒரு கிளிப் எடுத்து பண்ணிருக்காங்க என்ன ஞாபகம் இல்லை அடுத்ததானே கேட்க போறீங்க என்ன ஞாபகம் எது ஞாபகம் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நைட் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாலே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா தூங்காம தூங்குறதுக்கு ஆக்சுவலாக டைமே இருக்காது ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு லேட்டாக வந்ததுக்கப்புறம் அப்படியே போய் தூங்கலாமே தான் இருக்குமே தவிர பெருசாக யூஸ் பண்ணுறது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை காலேஜ் காலேஜ் ஆஃபீஸ்லாம் படிக்கும் போது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்கு ஏதாவது சும்மா பார்த்துட்ருக்கோம் என்ன பார்ப்பேன்னு கேட்குறீங்க தானே சரி சொல்லு இல்லை சும்மா இந்த மேக்கப் திங்ஸ் ஆர் ஆல்சோ ஹேர் ஸ்டைல்லாம் புதுசு புதுசாக பண்ணுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்ப்பேன் ஹேர் ஸ்டைல்லாம் புதுசு புதுசாக பண்ணுவீங்களா எனக்கு எங்கள் அந்த சீரியலில் வந்து எதுவும் தேடுவேன் என்னென்ன போடலாம் அப்படின்னு டைம் கொடுக்க மாட்றாங்க எனக்கு கிளம்புறதுக்கே ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் நிறையா போட முடியல பட் அப்கமிங் எபிசோட்ஸில் நான் புதுசு புதுசாக யோசிச்சிருக்கேன் என்ன அவங்க யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு சும்மா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க யாருன்னு கேட்க சொல்ல மாட்டாங்க அட போட அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆ யார் ஃப்ரெண்டு அப்படி இப்படி சொல்லுவாங்க தீவிர ரசிகர் அப்படி யாரும் சொன்னதில்லை லைக் எனக்கு உங்களை தெரியும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரி எதுக்கு பிளாக் மற்றபடி வேற எதுவும் சும்மா மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு டென்ஷன் ஆகும் பிளாக் நோக்கி காட்டிடுங்க வீடியோ சார் போதுங்க ஒரு வாட்டி போதும் எல்லாம் இதை பறந்துருங்க தயவு செஞ்சு ரொம்ப அழகாக பண்ணீங்க ஸோ இதோட இந்த செக்மெண்ட்டையும் நம்ம முடிச்சிட்டோம் அண்ட் தேங்க்யூ அகெயின் ரொம்ப அழகாக கேட்டதுங்க ஸோ தேங்க்ஸ் அலாட் பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து இன்னொரு 4-5 வருஷம் நல்லா போயிட்டே இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறமும் உங்களுக்கு சினிமா வாய்ப்பாகட்டும் படம் சீரியல் வாய்ப்பாகட்டும் அதுக்கப்புறம் டான்ஸ் வாய்ப்பாகட்டும் எல்லாமே வரட்டும் அண்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா